हाय हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू अवर चैनल नंबर इन द वीडियो वाले ये दा पति पाका पोरना बीएससी डायलिसिस टेक्नोलॉजी अपडिंग रे और कोर्स पति दांगा पाका पोरों आदु को मुन्ना आड़ी निंगे नंबर चैनल ला सब्सक्राइब पना मर देंगा सब्सक्राइब पनी टे पक्का तले एरके बेल लाइन का लिंक क्लिक पनी कोंगे अपना दा नांगा पोर रे वीडियो नोटिफिकेशन ना उंगल को वरने कुरने वंदे सेरों இந்த வீடியோவை பற்றி சாரி இந்த கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதில் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாத போது பிளட் ப்யூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அங்கே ஒர்க் இல்லாமல் நிற்கும் அப்போது அந்த டைமில் இந்த டயாலிசிஸ் டெக்னீஷியங்கிற ஒரு மிஷினை வச்சு நம்ம பிளட்டை ப்யூரிஃபை பண்ணி திரும்ப நம்ம உடம்புலேயே செலுத்திடுவாங்க அதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இந்த டயாலிசிஸ் மிஷின் இந்த மிஷின் பற்றி தான் நம்ம இந்த கோர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நாம் இந்த கோர்ஸ்க்கு வந்து என்னென்னா த்ரீ இயர் கோர்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் மந்த் வந்தேன்னா இன்டர்ன்ஷிப் இதில் இருக்குது இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் கம்பல்சரி 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் 12th நீங்கள் ப்யூர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்திருந்தாலும் ஓகே அப்படி இல்லையா நீங்கள் பயாலஜி கோர்ஸ் எடுத்திருந்தாலும் ஓகே ரெண்டு எந்த கோர்ஸ் எடுத்திருந்தாலும் நீங்கள் இந்த டயாலிசிஸ் டெக்னாலஜிங்கிற கோர்ஸை படிக்க எலிஜிபிள் அது இல்லாமல் வேறு எந்த கோர்ஸ் எடுத்தாலும் நம்ம இதுக்கு உள்ள பாராமெடிக்கலுக்குள்ளே வரவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இதில் சிக்ஸ் மந்த் இன்டர்ன்ஷிப் இருக்குது சிக்ஸ் மந்த் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் வித்தவுட் சேலரியோட நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சிக்ஸ் மந்த்து சப்ஜெக்ட்ஸ் இதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் கிட்னி டிசீஸ் அண்டு ரெண்டர் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்ளைடு அனாட்டமி பிசிக்காலஜிஸ்ட் related to dialysis technology and biomedical waste management clinical நெப்ரோதெரப்பிஸ்ட் அண்ட் டயாலிசிஸ் மேனேஜ்மெண்ட்ஸ்னு நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் வருதுங்க இதில் வந்து காலேஜஸ் வந்து பார்க்கும்போது நிறையவே காலேஜஸ் இருக்குங்க இது வந்து ஹை லெவல் காலேஜஸில் படித்தா மட்டும்தான் நமக்கு அதிக வேல்யூஸ் கிடைக்கும் எம்எம்எம் காலேஜ் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் சென்னை ஜிப்மர் பாண்டிச்சேரி அண்ட் தென் ஜேஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பெங்களூர் ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி மைசூர் அடுத்து ஜேஎன்யூ டெல்லி அண்ட் மணிபால் யூனிவர்சிட்டி கர்நாடகா இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் எல்லாமே இருக்குங்க இதோட ஹையர் எஜுகேஷன்ஸ்னு பார்க்கும்போது நம்ம நிறைய கோர்சஸ் எல்லாமே இருக்குது பிஎஸ்சி டயாலஜிஸ்ட் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இது இல்லாமல் எம்எஸ்சி இருக்குது இன்னும் நிறைய கோர்சஸ் எல்லாமே இருக்குங்க நம்ம எது படித்தாலுமே இப்போ ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கும்போது நம்மளோட போஸ்டிங்கும் ஹையராக தான் இருக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரி ஒர்க் பண்ணுற அளவுக்கு நமக்கு வேல்யூ கிடைக்கும் இதில் வர ஜாப்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் ஆகலாம் டயாலிசிஸ் தெரப்பி ஆகலாம் ப்ரொஃபஸரு ரிசர்ச்சரு அண்ட் தென் கிளினிக்கல் கோஆர்டினேட்டர் ஆகலாம் அப்படின்னா நெர்போலஜிஸ்ட் ஆகலாம் இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குங்க இதுவும் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்கள் வீடியோ ஒன்றுக்கொன்று உங்களுக்கு வந்து சேரும் இந்த கோர்ஸை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்